ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 5ஆம் தேதி உலக மண் தினம் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டு மண்ணில் உவர்த்தன்மையை தடுப்பது உற்பத்தியை அதிகரிப்பது என்ற தலைப்பில் உலகம் முழுவதும் உலக மண் தினம் கொண்டாடப்பட்டது. குறிஞ்சிப்பாடி பகுதியில் விவசாயிகளும் வேளாண்மைத்துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து உலக மண் தினத்தை கொண்டாடினர். மண் தினம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. ரசாயன உரங்கள் மண்ணின் இயற்கை வளத்தை முழுமையாக பாதித்து மண்ணில் உள்ள சத்துக்களை குறைத்து அதற்கு நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் அனைத்தையும் அழித்து மண்ணை மலட்டுத்தன்மை கொண்டதாக மாற்றிவிடும் என விவசாயிகளுக்கு கடலூர் மாவட்ட வேளாண்மைத்துறை அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். நாளடைவில் வந்து இந்த மண் வளம் குறைஞ்சிக்கிட்டே வரதால விவசாயிகளுக்கு பெரும் பிரச்சனைகள் ஏற்பட்டு மகசூல் இழப்பு ஏற்படுகிறது. இதன் காரணம் வந்து ஒரு குறிப்பிட்ட சமச்சீர் தன்மையற்ற உரங்களை இடுவதாலும் நுண்ணுயிரிகளின் அளவு பெருமளவு மண்ணில் குறைந்து விட்டதாலும் இந்த மண்ணானது வளம் குறைகிறது. இதை ஈடு செய்ய பல்வேறு விஞ்ஞான தொழில்நுட்பங்களை வேளாண்மை உழவு நலத்துறை மூலமாக விவசாயிகளுக்கு அவ்வப்போது வலியுறுத்தி வருகிறோம். இயற்கை உரமிட்டு மண்ணின் வளத்தை பெருக்கும் வழிகள் குறித்து வேளாண் துறை அதிகாரிகள் விவசாயிகளுக்கு அறிவுரைகள் வழங்கியுள்ளனர். உலக மண் தினத்தில் பல்வேறு வகையான விஞ்ஞான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. கலை நிகழ்ச்சி மூலமாகவும் சரி, கருத்து காட்சிகள் மூலமாகவும் சரி, கருத்து பட்டறைகள் செயல் விளக்கங்கள் மூலமாக விவசாயிகளுக்கும் விவசாய பணியாளர்களுக்கும் விவசாய அலுவலர்களுக்கும் பல்வேறு முன்னெடுப்புகள் எடுத்து சென்று நவீன தொழில்நுட்பங்கள் மூலமாக மண் வளத்தை எவ்வாறு மீட்டெடுக்கலாம் என்ற பற்றி ஆலோசனை அவ்வப்போது வழங்கி வருகிறார்கள்.